உண்மையாய் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்களோ ஒருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் நமக்கு பாராட்டி வருகிறதான எல்லா இரக்கங்கள் அவருடைய கிருபைகள் அவருடைய தயவிற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் திகழ்வதற்கு இருப்பதற்கு இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. வழுவாதபடிக்கு நம்மை காத்து வந்திருக்கிறார். நம்முடைய வலக்கரத்தினாலே நம்மை சுமக்கிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை உருவாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் நம்மோடு கூட உண்டு. இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர், இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தவர், அவர் நம்மை சுமக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நாம் தேடுவதற்கு, அவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலன் தருவாராக. ஆமீன். தாவீது சொல்லும்பொழுது சொல்கிறார், குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்துக் கொள்கிறது. எதற்கென்றால் ஆண்டவரை தேடுவதற்கு. அவரை தேடுவதற்கு இந்த நாட்களில் நாம் முயற்சி எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். ஹாலலூயா. அவரை தேடும் பொழுது, அந்த உன்னதமான தேவனை நாம் தாபரமாக்கி கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான காரியத்தை தான் நாம் 91வது சங்கீதத்திலே வாசித்து வருகிறோம். சாம்ஸ் 91:9 9வது வசனத்திலே, 91வது சங்கீதம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக்கி கொண்டேன். ஆமென். ஹாலலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என் கூடாரத்தை வாதையும் விக்கனங்களும் பயங்களும் அணுகுவதில்லை. எப்பொழுது என்று கேட்டால், இந்த உன்னதமான கர்த்தரை நான் தாபரமாக்கி கொள்ளும் பொழுது, இந்த உன்னதமான கர்த்தரை நான் உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது, இந்த உன்னதமான தேவனை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவரை வாஞ்சியாய் நான் அவரை தேடி அவரை கண்டடையும் பொழுது, அவரை பிடித்து கொள்ளும் பொழுது அவர் என்னை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. ஆமேன். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று 50வது சங்கீதம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோமே. அல்லேலூயா. ஆபத்து நாட்களிலே மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலையும் இந்த ஆண்டவரை நாம் கூப்பிடுவதற்கு இந்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறோமே, அதுவே சுத்த கிருபைங்க. அல்லேலூயா. இலவசமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் ஆக்சிஜன் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்சிஜன் கிடைக்காம இந்த சுவாசம் இல்லாமல் எத்தனையோ பேர் அதற்கு கோடி கோடியாய் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இலவசமாக இத்தனை வருடங்களாய் அதை சுவாசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறாரே, அதுவே பெரிய பாக்கியம், அதுவே பெரிய கிருபை. அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமே. ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமேன். நோ வெப்பன்ஸ் தட் இஸ் ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் யூ ஷால் ப்ராஸ்பர். ஆமேன். ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஆமே. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, ஆனால் நீதிமன்றனுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் யார்னா, அவனுடைய வழியிலே உத்தமமாய் நடந்து கர்த்தருடைய வசனத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வழியை தன்னுடைய நடக்கையை செம்மையாய் நடத்துகிற மனுஷன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். ஆமேன். ஆண்டவருக்கு முன்பாக நீதி செய்கிற ஒரு நபராய் உண்மையாய் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறது. ஆமேன். அதனுடைய ஆண்டவர் ஒரு நாளும் வேதனையை கூட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமேன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு பண்ணினவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. ஒரு நாளும் ஒரு தீங்கினாலும் நம்மை சோதிக்கிற தெய்வம் அல்ல, தீமையினால் நம்மை சோதிக்கிற தெய்வம் அல்ல, தீமையையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. இந்த நாளிலே அவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு, அவரை பிடித்து கொள்வதற்கு இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. தகப்பனே, இந்த நேரத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் எங்களை விடுவிக்கிற தெய்வம் எங்களோடு கூட உண்டு. எங்களை விசாரிக்கிற தெய்வம் எங்களோடு கூட உண்டு. எங்களை சுமக்கிற தெய்வம், இதுவரைக்கும் பாதுகாத்து இதுவரைக்கும் ஆச்சரியமாய் நடத்துகிற
இருக்கிற கர்த்தர் எங்களோடு கூட உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நீர் எங்களை காக்கிற தெய்வம், எங்களை விசாரிக்கிற தெய்வம், எங்களை சுமக்கிற தெய்வம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் சுமப்பீராக, நடத்துவீராக. உம்மை மாத்திரம் நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்வதற்கு பலனையும் கருவையும் தருவீராக. ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.